إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا صدق الله العلي العظيم الله ونلدي யார்களே அன்பு சகோதர நண்பர்களே பெரியவர்களே அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் விளக்கப்பட்ட வேண்டாம் என்று சொல்லப்பட்ட பாவமான கர்மங்கள் அனைத்தை விட்டும் தன்னை முற்றுமுழுதாக பாதுகாத்து அவைகளை விட்டும் விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பாலுங்களுக்கும் ஞாபகம் ஒட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, சுகாதார திணைக்களத்தினூடாகவும் சமூக தொண்டர் நிறுவனங்களினூடாகவும் எங்களுக்கு பல வகையான அறிவுறுத்தல்களும் வழிகாட்டல்களும் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த தொட்டு இந்த கோவிடுடைய காலத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்னொரு வழிகாட்டல்கள், ஜனாசாக்களுடைய வீடாக இருக்கலாம், திருமண இல்லங்களாக இருக்கலாம், எங்களுடைய குடும்பங்களிலே வீடுகளிலே நடைபெறக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கலாம், கைவேலை தொழுகையாக இருக்கலாம், ஜும்மாவுடைய தினத்தில் ஜும்மாவுடைய தொழுகையாக இருக்கலாம், இவைகளுக்கெல்லாம் என்னென்ன வழிமுறைகள், வழிகாட்டல்கள், அறிவுரைகள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் முற்றுமுழுதாக எடுத்து நடப்பதில்தான் என்னுடைய ஆரோக்கியமும் உங்களுடைய ஆரோக்கியமும் எஞ்சி இருக்கிறது. எனவே ஒரு பயங்கரமான சூழலை நான் எதிர்நோக்க நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்லி ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். வைத்தியசாலைகளில் இடமில்லை, வைத்தியசாலைகள் நிரம்பி வழிந்து இருக்கிறது என்று சொல்லியெல்லாம் எங்களுக்கு பல வகையான செய்திகள் பல வட்டங்களினூடாக எங்களுடைய காதுகளை வந்து எட்டிக்கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் நானும் நீங்களும் என்னையும் உங்களையும் நாங்களே கொலை செய்து கொள்ளாமல் எங்களுடைய உயிரையும் பாதுகாத்து மற்றவருடைய உயிரையும் ஆரோக்கியமான வாழ்வையும் பாதுகாப்பது எங்களுடைய ஒரு அடிப்படையான தாம்மீக கடமைப்பாடாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வகையான வழிகாட்டல்களையும் முற்றுமுழுதாக எடுத்து நடந்து கொள்ளும்படியாக வினயமாக வேண்டிக் கொள்கின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு புத்தி சொன்னார்கள், பிரபல்யமான ஹதீஸ், பலராலும் பல கட்டங்களில் பேசப்படக்கூடிய ஹதீஸ், அஸ்ஸஈது மன் உஇல பிகைரிஹி. உலகத்தில் சீதோவியான மனிதன் யார் தெரியுமா? நடந்தவைகளை கொண்டு படிப்பினை பெற்றுக் கொண்டவன். ஒரு விடயம் நடந்துவிட்டது, ஏதோ தவறுதலாக நடந்துவிட்டது, ஏதோ ஒரு கர்மம் குறையாக நடந்து முடிந்து விட்டது, அதை வைத்து மனிதன் பாடம் படித்துக் கொள்ள வேண்டும். இவனை பார்த்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உண்மையான புத்திசாலி, அவரது சீதோவியான மனிதன், நடக்க வேண்டியவை நடந்து கொண்டே இருக்கிறது, ஆனால் பாடம் படிக்க வேண்டிய நானும் நீங்களும் பாடம் படிக்காமல் இருந்து கொண்டே இருக்கின்றோம். பருத்தம் என்னவென்று சொன்னால், எங்களுக்கு அந்த சீதோவித்தனம் என்பது எழுதப்படவில்லை. அந்த சீதோவித்தனத்தை விட்டு நாங்கள் தூரமாக இருக்கின்றோம். இது ஒரு முஸ்லிம் சரீஃபுடைய பிரபல்யமான ஹதீஸ், அஸ்ஸஈது மன் உஇத பிகைரிஹி.
மற்றவர்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்து விட்டது, அதனை வைத்து பாடம் படிக்க கூடியவன் தான் புத்திசாலி. நாங்கள் ஒரு கணம் யோசிப்போம். இந்த நாட்டில் இதுவரையில் இந்த கொரோனா இந்த கோவிட்டின் காரணமாக வஃபாத்தானவர்களுடைய எண்ணிக்கை 4000 தாண்டுகிறது என்று சொல்லி புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் இதுவரையில் ஓட்டமாவடி மையவாடியில் அடக்கம் செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 1200 தாண்டுகிறது. அதற்கு முன்னால் எரிக்கப்பட்ட ஜனாதாக்கள் 300 கிட்டத்தட்ட. அப்படியாக இருந்தால் ஒரு 1500 ஜனாதாக்கள் எங்களுடைய ஜனாதாக்கள். மரணித்தவர்கள் 4000 பேர் என்று சொன்னால் அதில் 1500 பேர் எங்களுடைய சகோதரர்கள் முஸ்லீம்கள், கலிமா சொன்னவர்கள், என்னையும் உங்களையும் போன்று பள்ளி வாசல்களை அலங்கரித்தவர்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த அளவு இந்த நாட்டில் 10% தான் எங்களுடைய ஜனத்தொகை. நாங்கள் 10% தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சிறிய ஒரு தொகையினர் தான் எங்களுடைய பாப்புலேஷன். ஆனால் இறப்பு விகிதாசாரத்தை பார்க்கும் பொழுது 40 தாண்டுகிறது, 40% எட்டு பிடிக்கிறது. நாங்கள் யோசிக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு புள்ளி விவரம், அப்படிப்பட்ட ஒரு அளவில் எங்களுடைய சகோதரர்கள் இறையடி சேருவதற்கு வபாத்தாவதற்கு காரணங்கள் என்ன? அதை வைத்து நாங்கள் பாடம் படிக்க வேண்டும். அதனை வைத்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை? இது எல்லா மட்டங்களிலும் பேசப்படுகிறது. முஸ்லீம்களுடைய ஹெல்த், முஸ்லீம்களுடைய ஆரோக்கியமான வாழ்வு, முஸ்லீம்களுடைய உணவு பழக்க வழக்கம், முஸ்லீம்கள் வைத்திய சாலைகளுக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய பணம். நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம், புத்திஜீவிகளே கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு ஆய்வு செய்ய வேண்டும், பாடம் படிக்க வேண்டும். ஏன், எதன் காரணமாக இவைகள் எங்களுக்கு ஏற்பட்டது? எதன் காரணமாக இந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம்? வேற ஒருவரை பார்த்து கைகாட்டி வேலை இல்லை, வைத்தியசாலைகளுக்கு கைகாட்டி வேலை இல்லை, எங்களுடையவர்களுக்கே அவர்கள் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க இல்லை, அப்படி எல்லாம் அபாங்கங்கள் யாரும் சொல்ல வேண்டாம். ஏன், வைத்தியசாலைகளில் முஸ்லீம்களும் இருக்கிறார்கள், வைத்திய டாக்டர்கள் வைத்தியர்கள் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எந்த ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட்டும் அங்கே நடைபெறுவது கிடையாது. அது அங்க அந்த இடத்துக்கு கையை நீட்டுவது தவறு. எங்களை நாங்கள் சிந்திக்க வேண்டும், ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. முதலாவது ஒரு காரணம், அதை பற்றிய பாராமுகம், அதாவது கேலஸ். வந்துட்டு போகட்டுமே, அது வந்ததுக்கு பிறகு பார்ப்போமே, இதெல்லாம் யாரு சொன்னது, இது ஒரு தடுமல் காய்ச்சல் போன்ற ஒன்றுதானே, ஏன் பள்ளியை மூடி வச்சோடும், ஏன் ஜனாதா வீட்டுக்கு போக இல்லதா, மௌத்து தானே வர இருக்குது. சுபானம்மா, இப்படியான வார்த்தைகள் எங்களுடைய உங்களுடைய காதுகளில் இருந்து கொண்டே இருக்கிறது. யாராவது புத்தி சொன்னால் நாளைக்கு பார்ப்போம், நோய் வரமுந்தி நோயை பத்தி பேசுவான, நோய் வந்ததுக்கு பிறகு பார்ப்போமே என்பது தான் எங்களுடைய சமூகத்துடைய பதிலா, என்பது தான் எங்களுடைய புத்திசாலித்தனமா? மிக அன்பாக சொல்லுகின்றேன், எங்களுடைய இறப்புக்கு ஒரு அடிப்படையான காரணம் கேலஸ், கவனஹீனம். காய்ச்சல் வந்துட்டது, அடையாளங்கள் தென்படுகிறது, சிம்டம்ஸ் இருக்குது, வைத்தியசாலைக்கு போக விருப்பம் இல்லை, பக்கத்தில் இருக்கிற பார்மசிக்கு போய் நானும் ஒரு படித்தவன் தானே, எனக்கும் டாக்டர் எனக்கும் மருந்து தெரியும் என்று சொல்லி மருந்து வாங்கி குடித்தவர்களும் மன்னரைக்கு போய்விட்டார்கள். மிக அன்பாக சொல்லுகின்றேன், மிக அன்பாக சொல்லுகின்றேன், நோயுடைய சிம்டம்ஸ் தென்படுகிறதா, நோயினுடைய அறிகுறிகள் விளங்குதா, வைத்தியசாலையை நாடுங்கள், தேவையான ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆயத்தமாகுங்கள். உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய கம்ஃபர்ட், வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கம்ஃபர்டபிள் வைத்தியசாலையில் நிச்சயமாக கிடைக்க மாட்டாது. நோயாளியாக நீங்க வைத்தியசாலைக்கு போனா அங்க ஒரு நோயாளியாகத்தான் உங்களை ட்ரீட் பண்ணுவார்கள். எனவே அன்பாக சொல்லுகின்றேன், கவனையினமாக யாரும் இருந்து விட வேண்டாம். சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வழிகாட்டல்களை முற்று முழுதாக எடுத்து நடக்க முனையுங்கள். இரண்டாவது ஒரு மிக முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? எங்களுடைய சாப்பாட்டு பழக்க வழக்கமும் இந்த நோய்க்கு ஒரு அடிப்படையான காரணம்.
எங்களுடைய சாப்பாட்டு பழக்க வழக்கம். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் யோசியுங்கள், என்னுடைய சாப்பாட்டு பழக்க வழக்கம் ஆரோக்கியமானது தானா? நான் ஹெல்தி ஃபுட் சாப்பிடுறேனா? ஹலாலத்தான் சாப்பிடுறோம் நிச்சயமாக. நான் நன்பாக சொல்லுகின்றேன், ஹலாலுக்கு கொடுக்கக்கூடிய அதே முக்கியத்துவம் ஹெல்தி ஆரோக்கியமான சாப்பாட்டுக்கும் கொடுப்போம். ஹலால் ஹலால் சாப்பிடுங்கோ. நான் பல முறை இந்த மிம்பர்ல சொல்லி இருக்கிறேன், ஹலால் என்பது ப்ராடக்ட்ல மட்டுமல்ல, அதை வாங்குற பணமும் ஹலாலாக இருக்கணும். நீங்க ஹலால ஹலாலான ஆட்டை வச்ச வாங்குறீங்க வட்டிக்கு, வட்டியால சம்பாதிச்ச பணத்தால. நீங்க ஹலாலான பீஃப் வாங்குறீங்க லஞ்சம் எடுத்த பணத்தால. நீங்க ஒரு வலிமா கொடுக்க போறீங்க அனந்த லட்சத்தில் செஞ்ச துரோகத்தால. ப்ரொடக்டும் ஹலாலாக இருக்கணும், அதை நீங்க வாங்குறதுக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய பணமும் ஹலாலாக இருக்கணும். இது ஒரு தனித்தலையங்கம். எப்படி ஹலால் முக்கியமோ இதே போல ஹெல்தியாகவும் இருக்கணும் சாப்பாடு. இன்றைக்கு என்னோட சாப்பாடு ஹெல்தியா? என்னோட சாப்பாடு ஹெல்தியா? இந்த நாட்டில் கொஞ்சம் யோசிக்க பார்ப்போம். பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள், ஹிந்துக்கள், தமிழர்கள், முஸ்லீம்கள் நாங்கள் வாழ்றோம். நான் முந்தி சொன்ன மூணு சமூகம் இருக்குது, இவர்களுடைய ஃபங்க்ஷன் ராவக்கு இல்லை. இவங்களோட வலிமா, நிக்காகு, ஹோம் கமிங், என்ன சாப்பாடாக இருந்தாலும் எதுவுமே ராவேல இல்லை. அது பகலோட முடிஞ்சு இந்த இரவு நேரம் ஹெவி, ஒரு ஹெவியான சாப்பாடு சாப்பிடுறது இரவு இல்லை, அது ஹெல்தி இல்லை. அது பத்து மணிக்கு ராவைக்கு போய் தாட்டரிச்சி பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கு மேல தேவையான இனிப்பு பண்டங்களையும் அந்த எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நாங்க தூங்கினா எங்க தூக்கம் எங்களுக்கு வருமா? எங்களுக்கு ஹெல்தியான தூக்கம் கிடைக்குமா? நாங்க தூங்கினோமா, மயக்கத்தில் இருந்தோமா? இது இஸ்லாம் பேசியிருக்கு, மார்க்கம் பேசின பாடம் இது. என்னோட சாப்பாடு ஹெல்தியாக அமையணும். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுது, ஹலால மட்டுமல்ல, ஹலாலன் தய்யிபா, ஹலாலன் தய்யிபா. ஹலாலுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் ஆரோக்கியமான சாப்பாட்டு பழக்க வழக்கம். முந்தின காலங்களில் பாருங்க பார்ப்போம், நாங்க எங்கட தாய்மார்கள் அல்லாஹுக்கு அருள் செய்வானாக, ரஹமத்து செய்வானாக, அவங்க சாப்பாடு சமைக்கும் பொழுது அந்த சாப்பாட்டில் சேர்த்தவைகள் எதையெல்லாம் சேர்த்தாங்க? குர்ஆன் சொல்லி இருக்குது, வெங்காயத்தை பத்தியும் குர்ஆன் பேசியிருக்குது, ஒனியனை பத்தி, ஒனியனை பத்தியும் குர்ஆன் பேசியிருக்குது, வெங்காயம், வெள்ளக்கூட பத்தியும் குர்ஆன் பேசியிருக்குது, பூமியா வஅதசியா வபசலியா. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். குர்ஆன் சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா உலகத்துடைய தாவரங்கள்ல வெள்ளப்பூடு, வெங்காயம், பருப்பு, இவைகளை பத்தி எல்லாம் குர்ஆன் கதைத்திருக்கிறது. எங்களோட தாய்மார்கள் சாப்பாடு சமைக்கும் பொழுது அது வெறுமனே மீட், சிக்கன், இறைச்சி, கோழி, அது மட்டும் செய்ய இல்லை, அதுல சேர்த்ததெல்லாம் மருந்து, ஹெல்த்துக்கு தேவையானவைகள் அதுல சேர்த்தாங்க, கராம்பு அதுல சேர்த்தாங்க, சாதிக்காவினுடைய அந்த மத்திரி, அதுக்கு மேல ஏலக்காய், அதுக்கு மேல கருவப்பட்டை, அதுக்கு மேல சீரகம், அதுக்கு மேல உளுவரிசி, அதுக்கு மேல 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 சேர்த்து கொண்டே போனாங்க. ஏன்டா இந்த மீட்சிலையும் இந்த இறைச்சியிலையும் இந்த கோழியிலையும் இருக்கிற கொழுப்ப, இருக்கிற அந்த உடலுக்கு பொருத்தமில்லாதவைகளை கரைத்து விடக்கூடிய, அதற்கு எதிராக வேலை செய்யக்கூடிய இவைகளை எல்லாம் அந்த கரையில சேர்த்துத்தான் கரை சமைச்சாங்க. இன்னைக்கு நாங்க சாப்பிட்டு மூணு தான், ஒன்று சோசை ஊத்துவோம், அதுக்கு மேல மயோனிஸ் போடுவோம், அதுக்கு மேல அஜினோமோட்டோ போட்ட சாப்பாடு ருசியா இருக்கும். என்னோட சாப்பாடு இதுதான். நீங்க அவேர்னஸுக்கு சொல்றேன், நன் முஸ்லிம்ஸ் உடைய சாப்பாட்டை இன்றைக்கு உங்களுக்கு பார்க்கணும், அவங்க சாப்பாடு எப்படின்னு சொல்லி மிக அன்பாக சொல்லுகின்றேன். மற்றவங்களுக்கு கை நீட்டி வேலை இல்லை, எங்களை நாங்க பார்க்கணும், என்னோட சாப்பாடு ஹெல்தியா,
என்னுடைய சாப்பாடு ஆரோக்கியமானதா, என்னுடைய சாப்பாடு அதோடு எப்படிப்பட்ட டிஷ், எப்படிப்பட்ட சாப்பாடு, எத்தனை நாளுடைய சிக்கன் என்னுடைய பிரிட்ஜில் இருக்குது. நான் இதேன் பேசுறேன் என்றா, எங்களுடைய இறப்பு விகிதம் அதிகமாகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம், எங்களுக்கு ஆரோக்கியமான சாப்பாட்டு பழக்கம் எங்கள்கிட்ட இல்லை. இன்னும் ஒரு தகவலையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். இந்த நாட்டில் இது ஒரு ஆய்வு, இது ஒரு ஸ்டடி, யாருக்கும் தேவையண்டா பார்த்துக்கொள்வோம். மேலும் இந்த நாட்டில் தமிழ் மக்கள், ஹிந்துக்கள், அவர்கள நோயாளிகளுடைய விகிதாசாரம் 20%. 100 தமிழ் சகோதரரை நீங்க ஒன்று சேர்த்தால் அதில் 20 பேர் நோயாளியாக இருப்பாங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிங்களவர்கள 100 பேரை நீங்க ஒன்று சேர்த்தால் 22 பேர் நோயாளியாக இருப்பாங்க. 22 people. 100 முஸ்லீம்களை ஒன்று சேர்த்தா 45 பேர் நோயாளி. இது ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டடி, இது ஒரு ரிசர்ச் பேப்பர். இது அதுல இன்னும் ஆச்சரியமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. எனவே மிக அன்பா சொல்றேன், நோய் வந்ததுக்கு பிறகு பார்ப்போம் என்று யாரும் நிற்கவானாம். ஏண்டா வாழ்க்கையில பணத்தை இழந்தா சம்பாதிச்சுக்கொள்ளும், பணம் லொஸ்டா விட்டது அதை மறு அவங்களுக்கு சம்பாதிச்சுக்கொண்டே. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க கடை பத்தி சாம்பலா விட்டது, அதுக்கு பிறகுதான் பிக்கப் ஆனாங்க. படிக்க வேண்டிய காலத்தில் படிக்க இல்லைன்னா பிரச்சனை இல்லை, பாராளுமன்றத்துக்கு போய் சீட்ல போய் மெம்பராக உட்கார்ந்ததுக்கு பிறகும் ஓலவல் செய்ய பிரச்சனை இல்லை, அவசரப்படவான. சில விஷயங்கள் வாழ்க்கையில மிஸ் ஆனா அதை ரிவர்ஸ்ல பேத்து எடுத்துக் கொள்ளேலும், ரிவர்ஸ்ல பேத்து வாங்கிக் கொள்ளேலும், எடுத்துக் கொள்ளேலும். ஆனா வாழ்க்கையில முக்கியமான ரெண்டு விடயம் இருக்குது, அதை நீங்க இழந்துட்டா அதை ரிவர்ஸ்ல பேத்து மறுபடிக்கலாம், அதை ரிவர்ஸ்ல பேத்து மறுவ சம்பாதிக்கல உங்களுக்கு. அதுல ஒன்று தான் உங்களுடைய ஹெல்த், அதுல ஒன்று உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய கிட்னி, உங்களுடைய கண், உங்களுடைய காது, உங்களுடைய டயபெட்டிக், உங்களுடைய பிளட் பிரஷர். இதை இழந்துட்டீங்களோ மறுவ இதை திருப்பி எடுக்கலா, அதுல தான் மௌத்தம் வரும். அப்படியே தான் மௌத்தம். மிக அன்பா சொல்றேன், மிக இரக்கமா சொல்றேன், வாழ்க்கையில ஹெல்த் இழந்தீங்களோ மறுவாத ரிகவர் பண்ணிடாது. இன்னும் ஒரு ஸ்டடி சொல்லுது, ஒரு குடும்பத்தில் ஒரு உம்மா ஒரு வாப்ப நோயாளியான என்ன நடக்கும், ஒரு ஸ்மார்ட்டான 45 வாப்பா, ஒரு 40 உம்மா நோயாளியாக மாறிவிட்டால் என்ன நடக்கும். முதல்ல நடக்கிற என்ன தெரியுமா, அந்த வீட்டுள்ளுக்கு பிள்ளைகளுடைய ஸ்டடி அப்படி இல்ல பைத்திரும், அந்த பிள்ளைகளுக்கு படிக்கலாம், கன்சன்ட்ரேட் பண்ணலாம். உம்ம நோயாளி, வீட்டில் 3 முறை டயாலிசி செய்யணும், வாப்பொரு டயபெட்டிக் பேஷண்ட், இன்சுலின் அடிக்கணும். புள்ள இதைத்தான் பார்க்குது, வாப்பட ட்ரீட்மெண்டையும் உம்மட கஷ்டத்தையும் தான் புள்ள பார்க்குது. அந்த புள்ளைக்கு ஓ லெவல் எக்ஸாம் வருகுது, ஏ லெவல் வருகுது, அதுல புள்ளைக்கு கன்சன்ட்ரேட் பண்ணேலாது என்ற அந்த வீட்டுக்குள்ள ப்ராப்ளம் இருக்குது. ஏண்ட நோய் என்னோட நிற்காது, அதனுடைய சைட் எஃபெக்ட் வந்துட்டு முதலாவது இந்த பிள்ளையினுடைய எஜுகேஷன் பார்க்கும். எத்தனையோ ஹிஸ்டரி அப்படி, எத்தனையோ ஹிஸ்டரி. உம்மா இருக்கும் வரைக்கும் பிள்ளைகள் நல்லா படிச்சாங்க, உம்மா நோயாளியாகிட்டா அப்படியே பிள்ளைகளுடைய ரிசல்ட் அப்படியே கீழே போயிட்டது. வாழ்க்கையில நல்லா யாமிச்சுக்கோங்க, ஹெல்த்தை யாரும் அற்பமா பார்க்கவானும். அதனால தான் ஒவ்வொரு நாளும் சுபகுடைய தொழுகையில நம்ம துவா கேட்கிறோம், வாஃபினி ஃபீமன் ஆஃபைட், 5 துவா கேட்போம், 5 துவா. அல்லாஹும்மஹ்தினி ஃபீமன் ஹதைத்
ஹிதாயத்துக்கு பிறகு, நேருவலி என்ற ஹிதாயத்துக்கு பிறகு இரண்டாவது கேட்கிற துவா என்ன தெரியுமா? ஆவியத்தான ஆரோக்கியமான வாழ்க்கையை நசீபாக்கிவிடு. யாரும் தவறாக புரிய வானம், யாரும் தவறாக புரிய வானம், உண்மையை சொல்கின்றேன். 10 வருட காலத்துக்கு முன்னால பள்ளி வாசல்கள் புத்துவத்தில் உட்கார்ந்து தொழுகிற பழக்கம் இருக்க இல்லை. பள்ளி வாசல்ல புட்டுவத்தில் சியாஸ் உட்கார்ந்தல்ல, யாரு சரி கீழே உட்கார்ந்து தொழுதாலும் அதையும் குறையாகத்தான் பார்ப்பாங்க. எனக்கு ஒரு பயமாக இருக்குது, புட்டுவத்தில் உட்கார்ந்து தொழக்கூடிய மக்கள் தான் பள்ளியில் அதிகமாகிடுவார்களோ தெரியாது. அதுக்கு காரணம், யூத் பள்ளிக்கு வரவில்லை, யூத்துக்கு பள்ளியோட சம்பந்தம் இல்லை, அவங்க ஃபார் அவே. அதுக்கு வேற காரணம், இந்த யூத் பேசுற லாங்குவேஜ பள்ளியினுடைய இமாமுக்கு பேசலாம், யூத்துடைய பிஹேவியர் இமாமுக்கு தெரியா, அது அடுத்த கரப்ஷன். மிக அன்பா சொல்றேன், இது யாரையும் குறை சொல்றதல்ல, இது எங்கட ஹெல்த் நாங்க பாதுகாத்துக் கொண்டோம், இல்லாட்டி நாங்க சம்பாதிச்ச பணம் ஹாஸ்பிட்டலுக்கு பில்லாக கட்டப்படும். 8,100 ஃபைல் ஒரு கிழமையில சேர்க்குலேட் ஆகுது கிட்னிக்கும் ஹார்ட்டுக்கும் லிவருக்கும் என்று சொல்லி 8,100 ஃபைல் சேர்க்குலேட் ஆகுது சோசியல் மீடியாவில். மிக அன்பா சொல்றேன், ஹெல்த் பாதுகாத்துக்கோ, எக்ஸசைஸ், தேக பயிற்சி, இந்த பாடி வேலை செய்யணும், இந்த பாடி எக்ஸசைஸ் செய்யணும், இந்த பாடி ஓடணும், இந்த பாடி நடக்கணும், இந்த பாடி ஸ்விம் பண்ணணும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஆச்சரியம், எனக்கு இந்த ஹதீஸ பார்த்து ஆச்சரியம். மதீனா முனவ்வராவில் இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அங்க கடலும் இல்ல, அங்க நதி ரிவரும் இல்ல, அங்க லேக்கும் இல்ல, அங்க ஒன்றும் இல்ல, அது ஒரு பாலைவனம். பாலைவனத்தில் இருக்கக்கூடிய உமர் சொல்றாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உங்களோட குழந்தைகளுக்கு ஸ்விம் படிச்சு கொடுங்க, சொல்லி நீச்சல் படிச்சு கொடுங்க. ஏன்? அது உங்களோட ஆரோக்கியத்துக்கு நல்லம், ஹெல்த்துக்கு நல்லம். நீங்க பள்ளிக்கு நடந்து வாங்கோ, வனத்துபு ஆசாரகம், நீங்க பள்ளிக்கு வரக்கூடிய திக்களுக்கு நன்மைகள் இருக்கிறது. எனவே மிக அன்பாக சொல்லுகின்றேன், கடைசியாக இன்னும் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். எங்கட ஜனாதாக்கள் கூடுவதற்கு இன்னும் ஒரு காரணம், அதிகமானவர்கள் ஒரியில வாழ்றாங்க, அதிகமானவர்களுக்கு மனக்கவலைகள், அதிகமானவர்கள் பிரபலத்தோடு வாழ்றாங்க, வியாபாரத்தில் லஸ்ட், கடன் தலைக்கு மேல, கொடுக்கறதுக்கு காசு இல்லை, மகள் டிவோர்ஸ், செஞ்ச பிசினஸ் கீழே தலைய தூக்கி கொள்ளேலா, அந்த டிப்ரெஷன், அந்த கவலை, அந்த ஸ்ட்ரெஸ், இதுல தான் அப்படியே வாழ்க்கை கழிஞ்சு அதிலே மூத்தாகிடுறாங்க. ஒரு ஜனாசாவுடைய வரலாறு சொல்லி முடிக்கிறேன். இந்த கோவிட் ஒருத்தர் மூத்தாகிட்டாரு, அவருடைய வீட்டை குவாரண்டைன் பண்ணிட்டாங்க, 21 நாளைக்கு யாருக்கும் அந்த வீட்டுக்குள்ள புகையலா வரையலாம், அந்த வீடு குவாரண்டைன். ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட்டது, அது அரசாங்கத்தால ஜனாசாவை ஓட்டமாவடிக்கு அனுப்பி அடக்கிட்டாங்க. குவாரண்டைன் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த ஜனாசாவுடைய மகன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, பப்ளிக்கா கொடுக்க இல்ல, எங்கள்கிட்ட சொல்றாரு, ஏதோ அல்லாஹ் செஞ்ச பெரிய கிருபை, வாப்ப இப்படி மௌத்தானது, எங்களை இப்படி குவாரண்டைன் சென்டர்ல போட்டது. ஏன்னு கேட்டேன், இல்லட்டி கடனாளிகள் ஜனாசா வடக்கு ஒட்டிக்க மாட்டாங்க, எங்கட வீட்டுக்கும் கடனாளிகள் வந்து எங்களை வால் ஒட்டிக்க மாட்டாங்க. நாங்க கடனாளிகளுக்கு எப்படி வகை சொல்றது, எங்கட வாப்பட ஜனாசா எப்படி அடக்கிறது? எனவே ஏதோ எங்கட வாப்பட ஜனாசா அடக்கிறதுக்கும் வழியாகிட்டு 21 நாளைக்கு பிறகு நாங்க வெளியே வந்தோம்,
கதை பழைய கதையாக மாறிட்டது. சுபஹானல்லாஹ். மிக அன்பாக சொல்றேன், இஸ்லாமிய சமூகத்துக்கு தேவையில்லாத ஒரிய தூக்கி தள்ள போட்டுக்கொள்ளவானம். நாளைக்குள்ள ப்ராப்ளத்துக்காக வேண்டி இன்றைக்குள்ள சந்தோஷத்தை இழக்கவானது யாரும்? என்னோட சமூகத்துக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது. அன்பாண்டட் பொறி பிரச்சனைகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில வீடுகள்ல நிக்காக முடிச்ச இல்லைன்ற பிரச்சனை, சில வீட்டுல நிக்காக முடிச்சு கொடுத்துட்டோம் மகளுக்கு டிவோர்ஸ் என்ற பிரச்சனை, சில வீட்டுல சுபஹானம் இன்னொரு பிரச்சனைகள். இந்த பிரச்சனையுடைய வாழேலா, தூக்கம் வராது, அது வேற வகையான சைத நோய்கள் உருவாக்கும். இவைகளை நாங்கள் படிச்சிருக்கின்றோம். எனவே வாழ்க்கையில ஆரோக்கியமான வாழ்வை நானும் நீங்களும் இழந்து விட்டால் மறுவ திருப்தி எடுக்க முடியாது என்பதை மீண்டும் ஒரு முறை உறுதியாக சொல்ல விரும்புகின்றேன். எனவே இந்த பாடத்தை படிங்கோ. ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம், தேவையில்லாத பிரச்சனைகளை தூக்கி தள்ள போட்டுக் கொள்றது எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம், எல்லாம் அல்லாஹ்வுடைய விருப்பத்தின் பிரகாரம். நாங்கள் எதையுமே அளவுக்கு மிச்சம் தலையில போட்டு நாங்கள் நோயாளியாக தேவையில்லை. தேவையான எக்ஸசைஸ் வாழ்க்கையில செய்வோம். ஹலாலான சாப்பாட்டுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் ஆரோக்கியமான சாப்பாட்டுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஆரோக்கியமான வாழ்வை தந்துள்ள வேண்டும். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நோய் இல்லாத வாழ்க்கையை தந்து நம் அனைவரையும் இந்த பூமிக்கு மேல் நீண்ட காலம் வாழ்ந்து நல்லவைகளை சம்பாதித்துக் கொண்டு வாழ்க்கையை மனமாக்கி கொண்டது போன்று மௌத்தையும் மனமாக்கி கொண்டு உலகுக்கு சலாம் சொல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. அல்லாஹ் எங்களை விட்டு யாரெல்லாம் பிரிந்து விட்டார்களோ, வஃபாத்தாகி விட்டார்களோ, இறையடி சேர்ந்து விட்டார்களோ, அவர்கள் அனைவர்களுடைய கபர்களையும் பிரகாசமாக்கி வைப்பாயா. வாலிபர்கள் யா அல்லாஹ், சின்ன பிள்ளைகள் யா அல்லாஹ், பெண்கள் யா அல்லாஹ், இன்னொரு அந்த சகோதரர்களை நல்லடக்கம் செய்து விட்டோம் யா அல்லாஹ், அனைவருடைய கபர்களையும் பிரகாசமாக்கி வைப்பாயாக. அனைவருக்கும் ஆரோக்கியமான வாழ்வை நசீபாக்குவாயாக. எங்களுடைய வாழ்நாளை பாதுகாத்துடுவாயாக. உன்னைக்கு பொருத்தமான முறையில் வாழ்ந்து உன்னுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்ட நிலையில் உன்னை சந்திக்க துணை புரிவாயாக. வாஹிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.